சென்னையில் பவதாரிணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு திரைத்துறையினர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் குண சங்கராஜ பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த இடத்துல இருக்கணும். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம என் கூட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய மியூசிக்கில் ஒரு 4 சாங் பாடியிருக்காங்க. ரொம்ப பணிவாக இருப்பாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன் மேம் வந்து பார்த்திங்கன்னா சாரோட டாட்டர்னால ரொம்ப பயந்து தான் ஒர்க்கு கேட்பேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், சாங் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வர வரைக்கும் பாடுவாங்க. அதாவது அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் நான் பழகியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவங்களுக்கு. சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு, மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க. அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவோம். பட் பவதானி மேம் பார்த்திங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். படத்துக்கெல்லாம் பாடியிருக்காங்க. குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். அதில் அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக்கு இவரு எல்லாருக்குமே குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. விபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசி கூட பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி ஆடி போயிருக்கேன். என்ன என்ன வேகம்னு தெரில. எமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லோரையும் அழைச்சிட்டே போகிறார். தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒரு இளையராஜா அவர்கள், இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை இழந்து வாடுகிற இந்த நேரத்தில், தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்தில் மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்குவோம். ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். இந்த சம்பவம் என்பது மிகவும் துயரமானது. நினைச்சே பார்க்க முடியாத சம்பவம். இந்த செய்தியை பார்த்தோன்னே மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ணன் மகள் 47 வயசில் போகாத பாது என்ன உலகம் என்ன கடவுள்னு புரியலை, தாங்கவே முடியல. அண்ணன் பவதாரணி இறப்பு கலை உலகத்துக்கு மட்டுமில்லை, இசைத்துறை மட்டுமில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய இழப்பு. இந்த துயரத்துக்கு ஆளும் மன்னனுக்கும் குடும்பத்தருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மகள் பவதாரனுடைய ஆன்ம சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வணங்குகிறேன். அவங்க என்னோடய நெய்பர், ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ சீக்கிரம் சடன் டெத் அப்படின்றது. அவ்வளோ பெரிய சிங்கர் அவங்க, நேஷ்னல் அவார்ட் வின்னர். அவங்களோட குரலே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், தனித்துவமாக தெரியும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சூதிங்காக இருக்கும் அவங்களோட பாடல், அவங்களோட குரலை கேட்குறதுக்கு. இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லைன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். இன்றைக்கி அவங்க வந்து இங்கே இல்லைன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது.